நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஐசிசி நடத்தும் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கமின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 49.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 199 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக டேவிட் வார்னர் 41 ரன்னும் ஸ்டீவ் ஸ்மித் 46 ரன்னும் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து 200 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஷான் கிஷன், ரோஹித் சர்மா ஆகியோர் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகினர். தொடர்ந்து களமிறங்கிய ஸ்ரேயஸ் ஐயரும் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். பின்னர் களமிறங்கிய விராட் கோலி, கே எல் ராகுல் ஜோடி இணையை சரிவிலிருந்து மீட்டதுடன் நிதானமாக ஆடி வெற்றியை நோக்கி பயணித்தனர். விராட் கோலி 85 ரன்கள் சேர்த்து அவுட் ஆனார். கே எல் ராகுல் 97 ரன்கள் விளாசி இறுதி வரை அவுட் ஆகாமல் களத்தில் நின்றார். இறுதியில் இந்திய அணி 41.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.